இசைத்துறையில் உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படுவது கிராமி விருது. உலக இசையரங்கில் பல்வேறு பரிமாணங்களில் ஜொலிக்கும் கலைஞர்களில் சிறந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுதோறும் கிராமி விருதுகள் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான 61வது கிராமி விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 2017 அக்டோபர் 1 முதல் கடந்த ஆண்டு செப்டம்பர் 30 வரை ரிலீஸான பாடல்கள் மட்டுமே கிராமி விருதுக்கான போட்டியில் களமிறங்கியிருந்தன. இதற்கான பரிந்துரை பட்டியல் கடந்த ஆண்டு டிசம்பர் 7 அன்று வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது விருது வழங்கும் விழா இசை முழக்கங்களுடன் விண்ணை பிளந்து நடைபெற்றது. அமெரிக்காவில் உள்ள பிரச்சனைகளை மையமாக வைத்து அட்லாண்டாவைச் சேர்ந்த ஹிப்ஹாப் கலைஞர் டொனால்ட் க்ளோவர் என்பவர் திஸ் இஸ் அமெரிக்கா என்ற பாடலை உருவாக்கியிருந்தார். யூடியூபில் கடந்த ஆண்டு வெளியான இந்த பாடல் இப்போது வரை 482 மில்லியன் முறை பார்த்து ரசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டின் சிறந்த பாடலுக்கான கிராமி விருது திஸ் இஸ் அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நிகழ்ந்து வரும் துப்பாக்கி வன்முறை, இனவெறி மற்றும் பாகுபாடு உள்ளிட்டவற்றை வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கும். முழுக்க முழுக்க அரசியல் சாயம் கொண்ட பாடலாக இது இருந்தாலும் இசை என்ற ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்தே கிராமி விருதிற்கு திஸ் இஸ் அமெரிக்கா தேர்வு செய்யப்பட்டதாக தேர்வு குழுவினர் விளக்கமளித்துள்ளனர். சைல்டிஷ் கேம்பினோ என்ற ஆர்டிஸ்ட் பெயரில் பாடல் பாடி அசத்தியிருந்த டொனால்ட் க்ளோவர் தற்போது உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகியுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.